மேற்கு பருவமழை தொடர்ந்து கர்நாடக பகுதிகளில் வலுவாக உள்ளது. நேற்று தமிழக பகுதியில் நிலவி வந்த வளிமண்டலத்து கீழடுக்கு சுழற்சி தொடர்ந்து இன்றும் நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் வேலூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை உள்ளிட்ட வட தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவுபடி அதிகபட்சமாக திருப்புவனத்தில் 9 சென்டிமீட்டர் மழையும், ஆரணி, திருப்பத்தூர் தலா 8 சென்டிமீட்டர் மழையும், உத்தரமேரூரில் 7 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் ஓரிரு முறை இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரையில் தமிழகம் மற்றும் புதுவையில் கடந்த ஜூன் 1 முதல் இன்று வரைக்கான காலகட்டத்தில் பதிவான மழையின் அளவு 89 மில்லிமீட்டர். இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு 117 மில்லிமீட்டர். இது இயல்பை விட 24% குறைவு. படிப்படியாக நம்ம இந்த 31% குறைவாக இருந்தது, இப்போ 24% வரைக்கும் குறைவாக இருக்குது. இந்த குறைவு வந்து குறைவாக இருக்குது, ஆனால் குறைந்து வந்துட்டு கீழடுக்கு சுழற்சி இது ஒரு நாளைக்கு இருக்கும், அப்புறம் நாளையிலிருந்து அப்புறம் கொஞ்சம் குறைவாகும். வடமேற்கு மத்திய வடமேற்கு வங்கக்கடல் பகுதி, அதனால அது அதிகமாக குறைவு இப்போ வரக்கூடிய இதில் அடுத்து வரக்கூடிய